அத்தியாயம் 32. அந்த அடர்ந்த காட்டின் மத்தியில் சுற்றிலும் தெரிந்த மலைப்பாறைகளில் எதிரொலித்த பறை ஓசையில் செல்லும் திக்கு தெரியாமல் தவித்தான் ஆத்திரேயன். பேசாம நாகேந்திரனை கூட்டிட்டு வந்திருக்கலாம், ஆனா அவன் கிளம்புறதுக்குள்ள ரீமாவோட நிலைமை? இப்படி யோசித்தபடி கண்களில் தெரிந்த பாதைகளில் எல்லாம் ஓடினான். சில நிமிடங்களில் அவன் மனம் சோர்ந்தது. கடவுளே, எந்த திசைக்கு போனாலும் பாதிக்கு மேலே தொடர முடியாமல் பாறையிலேயோ இல்லை மரத்தடியிலேயோ வந்து முடியுதே, வாய்விட்டு சொன்னவன் ஏதோ நினைவுக்கு வந்தவனாக தன் சட்டைப்பையில் அத்தனை நேரமும் பத்திரமாக அமர்ந்திருந்த அந்த வராகி சிலையை எடுத்தான். ஒரு விரல் நக அளவே இருக்கும் அந்த வராகி எப்படி வழிகாட்டுவாள் என்பது அவனுக்கு புரியவில்லை. இருந்தாலும் தத்தாத்ரேயன் தன்னிடம் சொன்னதை நினைவுபடுத்தி கேட்டான். வராகி, உனக்கு சக்தி இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் என் மனைவியை நான் காப்பாற்றணும். பாதை தெரியாமல் இந்த மலையில் தவிச்சிட்டு நிற்கிற எனக்கு ஹெல்ப் பண்ண, வாய் விட்டு சொன்னான். கிர் கிர் என்று ஏதுவோ அருகில் உருமும் சத்தம் கேட்க திரும்பி பார்த்தான் ஆத்திரேயன். கொம்புடன் அவனை நேர்பார்வை பார்த்தவாறு அங்கு ஒரு காட்டு பன்றி மெதுவாக அவனை நோக்கி முன்னேறியது. ஐயோ, இது என்ன? ஹெல்ப் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஆபத்து. தன் முன்னே தெரிந்த செங்குத்தான மலைப்பாதையில் ஏற ஆரம்பித்தான். அவனை சளைக்காமல் பின்தொடர்ந்தது அந்த பன்றி. வேக வேகமாய் மூச்சு வாங்கியபடி மலைப்பாதையின் உச்சியை அடைந்தவனுக்கு அங்கு தூரத்தில் ஏதோ தீப்புகை எழுவது தெரிந்தது. அவனை துரத்திய காட்டுப்பன்றி எங்கு மாயமாய் மறைந்ததென்றே இப்போது தெரியவில்லை. கார்கோடன் பிரார்த்தனை செய்த அதே இடத்தில் ஆற்றின் கரையோரத்தில் இருக்கும் பாறையின் மேல் நிற்கக்கூட இடமில்லாத அளவுக்கு கூட்டம் நிறைந்திருந்தது. அந்த சடங்குக்காக தன் முன் பலி கொடுக்கப்பட்ட உயிரினங்களின் இரத்தத்தை பூசியபடி அகோரமாய் ஆங்காரியாய் நின்றது சிறிய காளியின் சிலை. அந்த இடத்தில் பூஜை பொருட்களுடன் ஒரு ஆண்மகனைப் போல செய்யப்பட்டிருந்த பொம்மைக்கு மணமகனைப் போல புது உடைகள் உடுத்தி அலங்கரித்திருந்தனர். பலி பூஜை முடிந்ததும் சற்று தள்ளி திருமணம் செய்ய போட்டு வைத்திருந்த கூரை வேந்த பந்தலுக்கு அந்த மணமகன் பொம்மையை எடுத்துச் சென்றனர். அங்கிருந்த மரப்பெட்டியை சுக்ரி திறந்ததும் அனைவருக்கும் அதிர்ச்சி. ஏனென்றால் அதனுள் ஒரு மாதமாக பதப்படுத்தி வைத்திருந்த ஜெயப்பாவின் பிரேதம். தலை சிதைந்திருந்ததால் அதை மட்டும் துணியால் கட்டியிருந்தனர். சுக்ரி பெரியாளுதான் போ, பொம்மைக்கு பதில உன் பேரனோட பிரேதத்துக்கே கல்யாணம் செய்து வைக்க போறியா? இன்னொரு தாடிக்காரனும் இதெல்லாம் கார்கோடன் செய்வான்னு கேள்விப்பட்டிருக்கோம், அவன் அளவுக்கு நீ முயற்சி செய்யறது நம்ம இனத்துக்கே பெருமை. இதை கேட்டு மமதையாக சிரித்தாள் சுக்ரி. மற்ற இருவர் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். இதிலெல்லாம் சின்ன தப்பு ஏற்பட்டாலும் சுக்ரியே ஜெயப்பாவோட ஆவியை அழிச்சிரும். சொந்த பாட்டியவே வா, பேய்க்கு பாட்டியாவது பூட்டியாவது. சுக்ரி நல்லா வெறியேற்றி அந்த பிரேதாத்மாவை பிணத்துக்குள்ளே கொண்டு வரப்போறா, அப்புறம் பாரு வேடிக்கைய. சுக்ரியும் ராஜம்மாவும் இன்னும் சிலரும் ஆங்காரமாய் குதித்தபடி ஏதேதோ மந்திரங்களை பாடியபடி ஆடினர். டம் டம் என்று பறையும் வேகமாய் ஒலித்தது. உச்ச கட்டத்தை அடைந்தபோது படுத்திருந்த ஜெயப்பாவின் பிணம் அப்படியே எழுந்து அமர்ந்தது. கார்கோரனுக்கு அடுத்தபடியா நான் அவனோட மாந்திரிகத்தை தொடரும் முதல் முயற்சி. இதுவரை பொம்மைகள் கூடத்தான் கல்யாணம் செய்தோம். இனிமேல் ஆசைப்பட்ட ஆத்மாக்கள் அவங்க உடம்போட அவங்க விரும்பின பெண்ணையோ ஆணையோ திருமணம் செஞ்சுக்குவாங்க. அதை நானும் என் மாந்திரிக கூட்டமும் தொடரும். அதுக்கு முதல் பலி இன்றைய மணமகள். என் பேரன் உயிரோடு இருக்கும்போது ஆசைப்பட்டவ. அவளை இழுத்துட்டு வாங்க, கூச்சலிட்டாள் சுக்ரி. ஏய், அவளை இழுத்துட்டு வாடி, குரல் கொடுத்த ராஜம்மா பதில் வராது போகவும் மலையில் நனைந்தபடி வராகியின் கோவிலுக்கு பின் சென்றாள். அங்கு யாரும் இல்லை. மலையில் கரைந்து கொண்டிருந்த காலடித்தடம் இருவர் அங்கிருந்து ஓடியதை சொல்லியது. சுக்ரி, அவர் தப்பிச்சு போயிட்டா? என்ன, இங்கிருந்து எங்க போயிட முடியும்? அவ எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வாங்கடா. தன் கையை பிடித்து இழுத்தபடி அசுர வேகத்தில் ஓடிய பேச்சியின் கைகளை உதற முயன்றாள் சந்திரிமா. விடு பேச்சி, நான் தப்பிச்சா அவரை கொன்னுடுவாங்க. அழுக்கும் பாறைகள் நிறைந்த அந்த மலைப்பகுதியின் மேல் ஏறியபடி சொன்னாள் பேச்சி. தன் வலது கையை பாறை மேல் ஊன்றியவாறு ஏறிய சந்திரிமாவின் மென்மையான கரத்தை கிழித்தது அந்த பாறை. நேரம் கைகுடி வந்துடுச்சு, தப்பிச்சிடலாம், சீக்கிரம் வா. உன் காதலன் உனக்காக வந்துட்டு இருக்கான்.
அவனை காப்பாற்றணும்னா நீ அவன் இருக்கிற இடத்துக்கு போகணும் என்றாள் பேச்சி. ரீமா என்றபடி அவர்களை நோக்கி ஓடி வந்தான் ஆதி. அவளை கண்ட வேகத்தில் எதிரே இருந்த மரக்கிளையிலே கவனிக்கவில்லை. அது நெற்றியில் கிளிக்க குபுக்கென ரத்தம் கோடாய் வந்தது. ரேயன் பார்த்து என்றபடி அவனது நெற்றியை தன் வழக்கரத்தால் தடவினாள். அவளது காயத்திலிருந்து வந்த இரத்தம் அவனது நெற்றியிலிருந்து வந்த இரத்தத்தோடு கலந்தது. அவர்களுக்குள் ஒரு அழுத்தமான பந்தம் உண்டானது. பேச்சியின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. நான் வந்த காரியம் முடிஞ்சது. ஆதிரனுக்கு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் செய்துட்டேன். நீ இந்த காட்டுவாசி பெண்ணை பாதுகாப்பாக அவளோட வீட்டு வாசலில் விட்டுட்டு உடம்பை விட்டு போயிடுவேன். அவள் பேசியது புரியாமல் விவரம் கேட்க வாயை திருப்பதற்குள் குத்தும் பாறையில் புகுந்து ஓடினாள் பேச்சி. கோவிலில் உச்சியில் ஏறி அமர்ந்து கோபுரத்தின் கலசத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த நாகேந்திரன் ஹா ஹா ஹாவனு சிரித்தான். என்னாச்சு? தாத்தா, உங்கள் பேரனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இறைவன் அருளால் கல்யாணம் நடந்துருச்சு. இது அந்த ஜெயப்பாவின் பிரேதாத்மாவால் பொறுத்துக்க முடியாது. இனி சுக்ரியின் அழிவு அவளோட பேரன் கையால் தான். அம்பாள் ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த பாடம் கொடுப்பா. நம்ம எல்லா இடத்தையும் சுத்தம் செய்துட்டோம். கடைசியாக அம்மனோட கண்களை சுத்தம் செய்யணும். அதனால் என்ன நடக்கும்? மகாமேருவின் சக்தி இந்த கலசத்தில் பட்டு சுத்தியிலையும் இருக்கும் தெய்வங்களுக்கு உயிரூட்டும். அது மட்டும் இல்லாமல் இனி எந்த தீய சக்தியையும் தலையெடுக்க விடாது. தங்கச்சி, இனிதான் முக்கியமான கட்டம். சாமுண்டேஸ்வரியின் விழிகளை நீதான் சுத்தம் செய்து திறக்கிற திலோத்தாமாவிடம் சொன்னார். நானா? நீங்கள்லாம் பெரியவங்க, அம்பாலே உலகம்னு இருக்கிறவங்க. என்ன போய், முதல்ல எனக்கு அந்த தகுதி இருக்கா? பெண்ணை தெய்வமாக வணங்குறது தானே அம்பாள் வழிபாடு. ஜகத்தை படைச்ச அம்பாள் ஒரு உயிரை உருவாக்கி சுமக்கும் பொறுப்பையும் தாய்மை உணர்வையும் பெண்மைக்கு தான் தந்திருக்கா. உங்களை விளக்கி வைப்பது அந்த அம்மனையே அவமரியாதை செய்கிறதுக்கு சமம். மகாசக்தியின் பிரதிபிம்பமாகிய உனக்குத்தான் அம்மனின் கண்களுக்கு உயிரூட்டும் சக்தியும் இருக்கு. சாமுண்டியின் உடல் முழுவதையும் தனது புடவை தலைப்பாலையே அழுத்தி துடைத்த பின் லலிதாம்பிகையின் பாதத்தில் இருந்த மஞ்சள் துணியை வைத்து சாமுண்டியின் இரத்தக்கரை படைந்த கண்களை இறுதியாக துடைத்தார் திலோத்தமா. அவர் துடைத்ததும் பளீரென வெளிச்சம் போட்டது போல மகாமேரு தங்கமாய் மின்னியது. அந்த பொன்னிற ஒளி அம்பாளின் கண்ணில்கள் பட சிறிது சிறிதாக சாமுண்டி சிவப்பாக மாறினாள். அவ்வளவு காலமும் மகாமேருவில் குடிகொண்டிருந்த மதுரையம்பதியின் கொற்கை தேவியின் சக்தி அங்கு மாந்திரிகர்களால் மாசுபட்டிருந்த சாமுண்டியின் சிலையில் கலந்தாள். அவளது உக்கிரத்தை தணித்தாள். அவளது சக்திக்கு உயிரூட்டினாள். சாமுண்டியின் கண்களிலிருந்து ஒளிக்கற்றைகள் பிரதிபலித்து கோபுரத்தின் உச்சியை அடைந்தது. அங்கிருந்து பஞ்சவராகியின் கோவிலை நோக்கி நீல நிற ஒளியாய் பயணித்தது அம்பாளின் அளப்பெரும் சக்தி. இங்கே ஜெயப்பாவின் பிரேதத்தின் வலது கை பலாரென்று சுக்ரியின் பொறிகளங்கும்படி கன்னத்தில் அறைந்தது. அறைந்த வேகத்தில் சுக்ரியின் பற்கள் பொலபொலவென இரத்தத்தோடு கொட்டின. என்னமோ தப்பு நடந்திருக்கு என்று மற்றவர்கள் பதறி அந்த இடத்தை விட்டு ஓடத் தயாராயினர். சற்று பலமாகவே வீசிய காற்று திடீரென சூறாவளியாய் சுழன்றடித்தது. மரங்கள் வேரோடு பிடுங்கிக் கொண்டு விழ ஆரம்பித்தன. அவை தப்பிக்க முயன்றவர்களின் மேல் விழுந்ததில் பல பேரின் உடல் அந்த இடத்திலேயே நசுங்கியது. ஜெயப்பாவின் பிரேதம் சுக்ரியை நோக்கி முன்னேறியது. தன் காலில் தட்டிய பாறையை உதைத்து ஜெயப்பாவின் பிரேதத்தின் மேல் தள்ளிவிட்டாள் சுக்ரி. பாறை உடலுடன் சேர்ந்து மண்ணில் உருண்டது. தன்னை கொல்லும் வேகத்தோடு வருகிறது என்றால் எங்கே தப்பு நடந்தது? இந்த பெண் அவளை யோசிக்க கூட விடாமல் பலார் பலாரென அரைந்தது ஜெயப்பாவின் பிரேதம். குற்றுயிரும் குலையுயிருமாய் தரையில் விழுந்தாள் சுக்ரி. பின்னர் அதே வேகத்தோடு சந்திரிமாவை தேடி அவள் இருக்கும் இடத்தை மோப்பம் பிடித்தபடி நடந்தது அந்த தலையில்லா முண்டம். சந்திரிமாவுடன் ஓடிய ஆத்திரேயன் ஒளிந்து கொள்ள இடம் தேடி அங்கிருந்த பெரிய மரத்தின் பின் சென்றான். அதனுள் யாரோ குடைந்ததை போன்று இயற்கையே இருவர் மறைவதற்கு வாகாக இடம் செய்து வைத்திருந்தது. அங்கிருந்து பார்க்கும்போது வராகியின் ஆலயமும் சுக்ரி பூஜை செய்த இடமும் பேய்குழியும் கூட நன்றாக தெரிந்தது. ஜெயப்பாவின் பிணம் தலையில்லாமல் நடந்து வருவதைக் கண்டு அதிர்ந்தான். வானில் எங்கிருந்தோ தோன்றிய நீல நிற மின்னல் ஒன்று வராகி கோவிலின் கலசத்தில் பட்டு அந்த சிறிய கோவிலை
நீல நிறத்தில் ஜொலிக்க அதன் மேலிருந்த நீல நிற ஒளிக்கற்றைகள் நாலாபுறமும் சிதறின. அவற்றில் ஒன்று ஜெயப்பாவின் உடல் மேல்பட்டு அப்படியே அந்த உடல் கருகி நொடியில் சாம்பலாகியது. மலையில் கொஞ்சம் கொஞ்சமாய் கரைந்து பேய்க்குழி நோக்கி ஓடியது. அங்கு பாருங்களேன் என்று சந்திரிமா காட்டிய திசையில் மண்ணிலிருந்து விண்ணுக்கு நீல நிற ஒளி ஒன்று எழும்பி நின்றது. அதனுள் நாக்கினை நீட்டியது போல சிவந்த ஒளிப்பிளம்பு அங்கிருந்த மாந்திரிக பொருட்களில் மேல்பட்டு சாம்பலாக்கியது. காளிதேவி விண்ணுயரத்துக்கு நின்று தனது தீனாக்கால் தீமைகளை கபலீகரம் செய்தது போல தோன்றியது அந்த காட்சி. அதே சமயம் புயல் காற்றோடு பெய்த மழை அங்கிருந்த பாறைகளை உருட்டி தரைக்கு தள்ளியது. வெள்ளம் அங்கிருந்த பொருட்களையும் மாந்திரிகர்களின் பிணங்களையும் கூண்டோடு இழுத்துச் சென்று பேய்க்குழிக்குள் தள்ளியது. வினாடியில் அந்த இடமே இருந்த இடம் தெரியாமல் சமதளமானது. இத்தனை அதகாலத்திலும் தங்களுக்கு ஒரு சேதமும் நிகழாதது ஆத்திரேயனுக்கு வியப்பாய் இருந்தது. அந்த நீல நிற ஒளி வந்த திசையை வைத்து அது கோவிலிலிருந்து தான் வந்தது என்பது மட்டும் அவனுக்கு புரிந்தது. அப்படியென்றால் மகாமேரு என்பது பொம்மை இல்லையா? அளப்பெரும் சக்தியை தன்னுள் நிரப்பியதா? சில நிமிடங்கள் தங்கள் கண்முன்னே நடந்த அந்த அற்புத காட்சியை காதலர்கள் இருவரும் நம்ப முடியாமல் பார்த்தனர். 3 வருடங்களுக்கு பின் திசஹள்ளி கிராமம் புது பொலிவுடன் திகழ்கிறது. ஒரு காலத்தில் மாந்திரிகம் என்று அறியாமையால் மூழ்கியிருந்த அவர்கள் இப்போது தங்கள் ஊரில் பள்ளி கல்லூரி என்று ஆரம்பித்திருந்ததால் படிப்பறிவை பெற ஆரம்பித்திருக்கின்றனர். முக்கியமாக ஜெயப்பா போன்ற காவாளிகள் இல்லாததால் பெண்களும் தைரியமாய் கல்வி கற்க வருகின்றனர். திசஹள்ளி கிராமத்துக்கு காட்டருகே கிராம மக்கள் செல்வதற்கே அஞ்சும் இடத்தில் உமைபுரம் என்ற புதிய குடியிருப்பு உருவாகி இருக்கிறது. அங்கு வசிக்கும் மக்கள் அங்கிருக்கும் லலிதாம்பிகை கோவிலை புனரமைத்து வழிபாடுகளை மேற்கொள்கின்றனர். பஞ்சவராகியின் கோவிலும் புனரமைக்கப்பட்டு புதிய வராகி சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 8 திசைகளிலும் கோவிலும் தெய்வீக குரலும் ஒழிப்பதால் மக்கள் மனதில் கெட்ட சிந்தனைக்கு நேரமில்லை. முன்பு பில்லி சூனியம் என்று திரிந்த நாகேந்திரன் கூட பஞ்சவராகியின் கோவிலில் பூசாரியாகி விட்டான். மாற்றங்கள் அனைத்துக்கும் காரணம் ஆத்திரேயன் என்ற மைசூர் தொழிலதிபனின் முயற்சிதான் என்று பேசிக்கொள்கிறார்கள். இன்று நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் அனைவரும் குடும்பத்தோடு கூடியிருக்கின்றனர். பூஜைக்கு வந்த அம்பலம் தளர்ந்திருந்தார். அதி, மெட்ராஸில் இருந்திருந்தன்னா இதை விட 4 மடங்கு பணம் சம்பாதிச்சிருப்ப. உன் மாம மகனுங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணவும் தெரியல, அவங்க அம்மாவுக்கு செலவை கட்டுப்படுத்தவும் தெரியல என்று புலம்பினார். தாத்தா, அவங்கள கட்டுப்படுத்த முயற்சிகள் எடுங்க. அவங்களடக்கும் லகானா உங்கள் கையில் எப்படி வச்சுக்கிறதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. சின்ன வயசுலேருந்து உங்கள் கூட இருந்தேன். மைசூர் தாத்தாவும் பாட்டியும் எத்தனை நாள் என்னை விட்டு தருவாங்க? கொஞ்சம் ஃபேராக நடந்துக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஆலோசனை தேவையா இருந்தால் தர, நான் எப்போதும் தயாராகவே இருக்கேன். ஆனால் மெட்ராஸ்க்கு வர முடியாது. இனிமேல் இதுதான் என் வீடு என்று கண்டிப்பாக சொன்னவனிடம் எதிர்த்து பேச முடியாமல் சென்னைக்கு கிளம்பினார். அம்பலத்திடம் பேசியது சற்று கவலையாக இருந்தாலும் அவரும் அவனுக்கான வாழ்க்கையை மறுக்கிறார். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டல்லவா? மனதை மாற்ற மறுநாள் பூஜைக்கு ஏற்பாடுகளை கவனித்த நாகேந்திரனுக்கு உதவி செய்தபடி பேசிக்கொண்டிருந்தான் ஆத்திரேயன். என்ன இருந்தாலும் இவ்வளவு அநியாயம் பண்ண சுக்ரியும் ஜெயப்பாவும் நொடியில் போயிட்டது எனக்கு வருத்தம்தான். எவ்வளவு பேரை துடிக்க துடிக்க கொண்டிருப்பாங்க. அவங்களோட சாவு இத்தனை சுலபமாவா இருக்கணும்? மந்திரம் தந்திரம்னு போறவங்களுக்கு சாவுக்கு பின்னும் சபிக்கப்பட்ட வாழ்க்கை தான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்களால தாங்களே சிக்கிக்கிட்ட அந்த வட்டத்திலிருந்து வெளியில் வரவே முடியாது. இது மாந்திரிகம் செய்கிறவங்களுக்கு மட்டுமில்லை, அதை செய்ய தூண்டும் மக்களுக்கும் சேர்த்து தான். குற்றம் செய்கிறவனுக்கு தர்ற தண்டனை செய்ய தூண்டுறவங்களுக்கும் கிடையாதா? பங்காளிக்கு செய்வன செய், போட்டியாளனுக்கு சூனியம் செய், நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்து நாசம் செய்கிறன்னு வர்ற ஆட்கள் தான் இந்த மாதிரி மாந்திரிகர்கள் உருவாகவே காரணம். ஆனால் பாவம், இந்த மக்களுக்கு தூர ஆத்மாக்களை வச்சு தான் விளையாடும் இந்த ஆபத்தான விளையாட்டு தன்னை மட்டும் இல்லாமல் தன் சந்ததியினரையும் பாதிக்கும்னு தெரியல. கோதண்டம் பிரேதாத்மாவிடம் தெரிந்தோ தெரியாமலையோ விளையாண்டது ஆதிரனோட மரணத்துக்கே காரணமாயிடுச்சு. அத்தோடு மட்டும் இல்லாமல் எந்த மனைவிக்காக அவன் அந்த செயலை செஞ்சானோ
அவளோட மறுஜென்மத்தில் அவனால் இணையக்கூட முடியல. எதிர்பாராத போது அவனது உயிரும் போயிருச்சு. அதனால் மந்திரம் தந்திரத்தின் தீமைகளை மட்டும் தெரிஞ்ச மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். மாந்திரிகமே கெட்டதுதானே என்றான் ஆத்திரேயன். உன் நினைப்பே தப்பு. ஒரு நாளுக்கு இரவும் பகலும் இருக்கிற மாதிரி மாந்திரிகத்துக்கும் நல்ல பகுதியும் உண்டு, கெட்ட பகுதியும் உண்டு. நம்ம துரதிருஷ்டம் நல்லதை அறிஞ்சிக்க முயற்சி செய்யறதில்ல. அதைத்தான் நான் செய்ய போகிறேன். மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவ போகிறேன். அதனால் ஏற்படும் நன்மைகளை கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு நீ இந்த மாதிரி கிராமத்தில் உட்காந்து ஏதோ ஒரு ஓலைச்சுவடையில் எழுதின கதையை சொன்னால் நம்புவாங்களா? நீ சாமி பேரை சொல்லி ஃப்ராடு பண்ணுறேன்னு முடிவே கட்டிடுவாங்க. முறைப்படி, அகல் சயின்ஸ் பற்றி படி, ஆன்மீகத்தை படி. நீ பேசுகிறத ஆதாரத்தோட மக்களுக்கு நிரூபி. ஜோதிடம், ஜாதகம், நம் முன்னோர்கள் ஊடகமாக நம்மக்கிட்ட சொல்லி சென்ற உண்மைகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய். புத்தகமாக எழுது, டிவியில் பேசி விழிப்புணர்வை ஊட்டு. உனக்கு தேவையான எல்லா உதவியும் நானே செய்கிறேன். அங்கு சுற்றுப்பகுதியில் இருக்கும் சிறு மண்டபம் ஒன்றை சரி செய்து மனைவியுடன் தங்கிக் கொள்கிறான் ஆத்திரேயன். என்ன ஐயா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? பூஜைக்கு தேவையானதை எடுத்து வச்சிட்டோம். நான் கூட பேசிட்டு வந்தேன். ராம்குமார், லக்ஷ்மி ரெண்டு பேருக்கும் பூஜை ஏதாவது செய்ய சொல்லியிருக்கேன். அவங்களோட ஆத்மா சாந்தியடைஞ்சு அம்பாளின் பாதத்தை அடையணும். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு ரேயன்? உன்னை பார்த்த செகண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் தொடங்கிருச்சு. அன்னைக்கு நீல வண்ணத்தில் ஒரு வெளிச்சம் பார்த்தோமே, அதிலிருந்து சுத்தமாக என் பார்வையே மாறிடுச்சு. நமக்கு தெரியாதது எத்தனையோ இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? என்னதது? நம்ம பார்த்தோமே பஞ்சபராகி கோவில். ஆமாம், அதில் கூட புதுசாக விளக்கேற்றி கல்லில் செஞ்ச கூட ஒன்றை கவிழ்த்து வச்சுருக்காங்களே, அந்த விளக்கு என்ன நீல நிலத்தில் எரியுது? அத்தனை ஹெவியான கல்லை எடுத்துட்டு எப்படி தினமும் விளக்கேற்றுறாங்களோ? அதுதான் ரகசியம். அங்கே யாரும் விளக்கேற்றலை. பூமிக்கு கீழே இருந்து நீல நிறத்தில் நெருப்பு விளக்கு மாதிரி எரியுது. ஜுவாலாமுகியா? உணுமுணுத்தாள் சந்திரமுகி. ஜுவாலாமுகி? நஞ்சுண்ட சுவாமி தாத்தா ஒரு தரம் சொன்னாரே, ஹிமாச்சல பிரதேசத்தில் இதை மாதிரி நீல நிற நெருப்பு நூற்றுக்கணக்கான வருஷமாக எரிஞ்சிட்டு இருக்கான். நிலத்தடியில் நேச்சுரல் கேஸ் எதுவும் இல்லாமல் எப்படி எரியுதுன்னு இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. பாபர் காலத்தில் இருந்து ஆதாரத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாங்களாம். ஹிமாச்சல பிரதேசத்தில் நீல நிறத்தி எரியும் ரீசன் பற்றி எனக்கு தெரியல. ஆனால் இந்த பஞ்சவராகி கோவிலில் எரியும் நீல நிற விளக்குகள் அந்த வராகி மறுபடியும் அழிக்க முடியாத சக்தியாக இந்த பகுதிக்கு காவல்காரியாக வந்துட்டான்றதுக்கு ப்ரூஃப்னு ரெண்டு தாத்தாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் கூட இந்த இடத்தில் வேரோடி போயிருக்கும் துர்சக்திகளை அழிக்கணும், இனி இந்த மாதிரி ஆட்கள் இங்கே வரக்கூடாது, சாத்தானின் ராஜ்யம் நடந்த இடத்துல சக்தி ஒளி பரவணும், அதுக்காக அம்பாள் வந்துட்டான்னு சொன்னான். சரி சரி தூங்குங்க, நாளைக்கு சீக்கிரம் எழுந்து கிளம்பணும். தூங்கவான வந்தேன். குத்து விளக்கின் ஒளியில் நிலவாய் ஒளிந்த மனைவியின் அழகை கண்டு ரசித்தபடி, முத முதல்ல உன்னை பார்க்கும்போது நிலவே ஒரு பெண்ணாகி வந்துடுச்சுன்னு தான் நினச்சேன். நினப்பீங்க. என்னவோ தெரில, இந்த மண்டபத்தில் தங்கும்போது மட்டும் உன் மேலே லவ்வோ லவ்வாக இருக்குது. நிலா பெண்ணே, நம்ம தூக்கத்தை தள்ளி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காதலிக்கலாமா என்று மனைவியை கொஞ்சிக் கொண்டிருக்கும் ஆத்திரையனுக்கும் சரி, அவன் மடி மீது தலை சாய்த்திருக்கும் சந்திரிமாவுக்கும் சரி, அந்த மண்டபம்தான் ஆதிரனும் சந்திரிகையும் வாழ்க்கையை தொடங்க ஆசைப்பட்ட இடம் என்று தெரியாது. அவர்களது பூர்வ ஜென்மம் பற்றி முழுதாக தெரிந்த பிரேதாத்மாவும் காரணக்குரலியும் நாகேந்திரனின் முயற்சியால் சிறு காவல் பொம்மைகளாகி பாத்தாடி கோவிலின் வாசலில் நிற்கின்றன. தன் தீவின பயன்களை நீக்கி கடைந்தேற நினைக்கும் துர்சக்திகளை கூட அபயாம்பிகை அபயம் தந்து தன் கருணை விழிகளால் காத்து ரட்சித்தாள். மறுநாள் காலை செவ்வனே ஸ்ரீசக்கர மேருவின் பூஜை முடிந்தது. அம்பாளுக்கு தீபாராதனை காட்டிய தத்தாத்திரேயன் கணீர்குரலில் பாடினார். ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை
ஐங்கனை பாசாங்குசமும் கருப்பு வில்லும் மங்கை சேர்த்தாலே முக்கண்ணியை தொழுவார்க்கும் ஒரு திங்கும் இல்லையே. அங்கிருந்த அனைவரும் அம்பிகையை உளமாற வணங்கி கன்னங்களில் போட்டுக்கொண்டனர். அவ்வண்ணமே நம் தீவினைகளை சுட்டெரித்து பிறவி பயனை அறுத்து நற்கதியை அருள வேண்டி நாமும் அபிராமவல்லியை, லலிதாம்பிகையை, பால திரிபுர சுந்தரியை, ஸ்ரீசக்கர வாசினியை வணங்கி விடைபெறுவோம். நிலவு ஒரு பெண்ணாகி. கதையை எழுதியவர் தமிழ் மதுரா. வாசிப்பவர் ஹஷாஸ்ரீ. நன்றி. வணக்கம்.